தடவை ட்ரை பண்ணா மாற்றம் தெரியும். ஹெர்போதயா ஹெர்பல் சோப், மாற்றம் தெரியும், மனசும் மாறும். முகமது அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா, இப்போது நமது பாண்டிச்சேரியிலும். அனைவரும் வருக. சிவகார்த்திகேயனோட நடிப்புல வெளிவர இருக்க ஜான் படத்துல இருந்து இப்ப தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்டி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு லிரிக்கல் வீடியோவா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாடர்ன்றதையே உன்னை பிக்கப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற இந்த பாட்டை அனிருத் அண்ட் ஜொனிதா காந்தி தான் பாடிருந்தாங்க. இந்த அனிருத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு. பொதுவா அனிருத் அண்ட் ஜொனிதா காந்தி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படிங்கறது அப்படியே கூட இருக்கும்ல, அதே அவங்களோட காம்பினேஷன் இந்த பாட்டுலயுமே இருந்துச்சு. சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க, தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாட்டுல சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகனோட டான்ஸ் பார்க்கணுமே, அதை பத்தி எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? எப்படி செல்லமா செல்லமா பாட்டு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆலையும் அந்த பாட்டாலையும் இவ்வளவு ஹிட் ஆயிடுச்சோ, அதே ஒரு கான்செப்ட்ல இந்த பாட்டுமே அவங்களோட டான்ஸுமே வேற லெவல்ல ஹிட் ஆக போகுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அது நம்மளுடைய சிவகார்த்திகேயன் தான். டான் படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகனை தொடர்ந்து எஸ் ஜே சூர்யா, சமுத்திரகனி, சூரி, சிவாங்கி, மிர்ச்சி விஜய் அப்படின்னு பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ சிவகார்த்திகேயனோட டான் படம் வர மே 13 தனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி டான் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஜலபுல ஜங்கு பாட்டும் செகண்ட் சிங்கிளா பேஸ் சாங்குமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் இப்போ பிரைவேட் பார்ட்டி சாங் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பா இந்த சாங் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மத்த சாங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இல்லப்பா எனக்கு எப்படி கேட்டாலும் அந்த ஜலபுல ஜங்கு தான், அதுவும் இல்லப்பா எனக்கு பேஸ் சாங் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மூணு சாங்ஸ்ல எந்த சாங் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 169ல வந்து எஸ்கே வந்து ஒரு கேமியோ பண்ணனும் தலைவருடைய படத்துல சாருக்கு வந்து நடிகன் ஆகணுன்றதான். இப்போ நிறைய படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால ஆக முடியாது, ஹீரோவா இப்படியே போனால் சரியா வராது, டைரக்டர் ஆகி சம்பாரிச்சு நம்ம ஹீரோவா நம்மளை வச்சு படம் எடுப்போம், இப்படி ஒரு கோல் பாருங்க. அது இப்போ சார் சொல்லிருக்காரு, எங்கிட்ட அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு சார் நான் பண்றதுக்கு. கோஸ் இந்த லாஸ்ட் டைம் நம்ம அனி சார் பத்தி நம்ம பேசணும். இந்த மாதிரி உங்க லைஃப் டைம் படம் என்ன சார், நீங்க என்ன சார் அடுத்து என்ன சார் உங்களுக்கு தேவை? இல்லங்க இவ்வளவு சீரியஸ் கான்வர்சேஷன் இவ்வளவு போகவே போகாது. எக்ஸாம்பிள் டாக்டர் பாத்துட்டு இருக்கும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய இதுல. இது வரைக்கும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன், என் படத்துக்கு ரெண்டு ஹீரோ, ஒன்னு நானே இன்னொன்னு அனிருத்னு சொல்லி. அதை நான் அப்பையில இருந்தே நான் பிலீவ் பண்ணேன். இதுல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வரீங்க அப்படிங்கிற போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட சிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போடாதீங்க. நான் வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன், ஸ்மார்ட்டா இருக்கீங்க பயங்கரமா. அதை ஒரு வாட்டி எடிட் மிஸ் ஆகி வந்தா கூட இந்த இடத்துல அங்கே போய் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது 16-17 அரியர் வச்சிருந்தேன் நான். அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு இப்படியே போனால் வேலை கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா படிக்கிற பொண்ணுங்கள்கிட்ட போய் கேட்டு எனக்கு சொல்லிக் கொடுமா சொல்லி சொல்லி கேட்டு சின்ன டிகிரி முடிச்சவனும் வேறு என்ன பண்ணுறது, ஐயோ முடிய போகுது அந்த மாதிரி ஆகிடுச்சு. படத்துக்குள்ளே பயங்கர மாசி மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காது, அதனால தான் டைட்டிலில் வச்சுட்டோம் டான். உங்கள் இந்தியா கிளிட்ஸில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே. அரபி குத்துனா நீ அரேபியால போய் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதானே, அவன் புருஷனோட சேர்ந்து நீ எதுக்கு அங்க வந்து நின்று அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் வாங்கி எத்தனை அங்க வந்து விழுந்தது. மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க டிவில. ஆமா இதைத்தான் நாங்க புறமூலியே போடுவோம். ஒரு தடவை ட்ரை பண்ணா மாற்றம் தெரியும். ஹெர்போதயா ஹெர்பல் சோப், மாற்றம் தெரியும், மனசும் மாறும். முகமது அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா, இப்போது நமது பாண்டிச்சேரியிலும். அனைவரும் வருக.